நம்மளுடைய உணவில் ரெண்டு பொருள் தினசரி இருக்கணும். ஒன்று வெங்காயம், இன்னொன்று வெள்ளைப்பூண்டு. வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 10 வெங்காயமாவது பச்சையாக சாப்பிடணும். வெங்காயத்தை வேக வச்சிட்டிங்கன்னா அதனுடைய பயன் ஒரு 50% போயிடும். பச்சையாக எப்படி சாப்பிட்றது, தயிர் பச்சடி மாதிரி சாப்பிட்லாம். ஒரு சின்னதாக சாப் பண்ணி பச்சை வெங்காயத்தை குட்டி வெங்காயம் வாங்கி சாதாரணமாக தயிர் பச்சடியாக வச்சு எதுக்கு வேணாலும் சோறுக்கு வச்சு சாப்பிடுங்க, உங்கள் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடுங்க, ஏதாவது ஒரு ஃபார்மில். அதாவது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபார் நான் கம்யூனிகபிள் டிசீசஸுக்கு வந்து வெளிநாட்டுக்காரன் ஒரு விஷயம் சாப்பிடுவான், அது என்னென்னா ஃப்ளாக்ஸீடு வித் சீஸ். அது வந்து வேர்ல்டு லெவல் ரினோன் டயட்ரி ஃபுட்டு ஃபார் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்னு உலகமே கொண்டாடுறது அதுதான், சீஸில் ஃப்ளாக்ஸீடை போட்டு சாப்பிட்றது. நம்ம ஊரில் சீஸும் கிடையாது, ஃப்ளாக்ஸீடும் கிடையாது. இப்போ வந்துருச்சு, நம்ம ஊருடைய ஆரம்பத்தில் நமக்கு கிடையாது. நம்மக்கிட்ட இருந்த ஒரே விஷயம் அதுக்கு மோர் ஆர்லெஸ் ஈக்குவல், சம்டைம்ஸ் சில மாலிக்குள வச்சு பார்க்கும்போது அதை விட பெட்டர் வந்து தயிர் பச்சடி தான். சீஸை விட பெட்டர் வந்து தயிர், அதே மாதிரி வெங்காயம் வந்து ஃப்ளாக்ஸீடை விட பல மடங்கு பெட்டர். ஸோ அப்போ ஏன் நம்ம சாப்பிடக்கூடாது, எவ்ரிடே ஒரு சின்ன கப்பில் தயிர் பச்சடி தினம் சாப்பிட்டுக்குவோம். இது வந்து ஒரு பெரிய காசும் இல்லை. இல்லை எதுக்கு சொல்லனா, 2800 கவுண்ட் பாலிஃபினால்ஸ் வந்து சின்ன வெங்காயத்தில் இருக்குது. தயிர் பச்சடி ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரோபயோட்டிக் நம்ம உடம்புக்கு. தயிர் மோர் வந்து அவ்வளோ தூரம் நல்லது.